இந்த ஷீட்டை வந்து பல இடங்களுக்கு போட்டிருந்தாலும் அதிகமாக ரஃப்பாக பயன்படுத்தி வெயில் மழை காற்று மரத்தோட தூசி எல்லாம் இருக்கிற ஒரு இடமா நம்ம பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல போய் அதோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. இது நீங்கள் எல்லாம் மைண்டில் என்ன நினச்சிட்ருப்பீங்க, இது வந்து ஒரு தார்ப்பாயாக இருக்கும் இல்லை இந்த கூரைக்கு மேலே ஏதோ ஒரு போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஷீட்டு போட்டு 10 வருஷம் ஆயிருக்கும். இந்த ஷீட்டு வந்து எதுவுமே ஆக கிடையாது, அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு வகையான பிளாஸ்டிக்கும் கிடையாது, இது வந்து ஒரு ஹீட்டை வந்து உள்ளே கொண்டு போகக்கூடிய விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே இப்போ வந்து தெரிஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இதை அமைச்சவங்க, இதை வச்சிருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே இப்போ வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா இந்த ஷீட்டை பற்றி எல்லாருமே இப்போ வந்து பேசியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இந்த ஷீட் நீங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறத வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த ஷீட்டை பற்றின தகவல்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நாகா பேனல் பிளாஸ்டிக் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் தகர ஷீட்டோட